வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது வரலாற்றில் கணியம் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா, ஒரு தனி மனிதனோட எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய கணியம் அப்படிங்கிற தமிழ் கலையை ஜோதிடம் ஜாதகம் அப்படிங்கிற பேரில் நம்ம பொதுவாக இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கலையை கண்டுபிடிச்சது யார்? இந்த கலையை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது யார்? எப்போதிருந்து இந்த கலை வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நான் ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் ஜோதிடம் படிக்க தொடங்கி 3-4 ஆண்டுகள் முடிஞ்ச பின்னாடி, இந்த கலையை இன்றைக்கி பரவலாக ஜோதிடம் ஜாதகம்னு சொல்கிறோம். இந்த ஜோதிடம்னா என்ன, ஜாதகம்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போது கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வினா வந்து என் மனதில் இயல்பாகவே வந்துச்சு. இந்த வினாக்களுக்கு நான் விடை தேடுறதுக்காக தொடக்கமாக எடுத்துக்கிட்டது எதுன்னு பார்த்தோம்னா, நம்ம பிறந்த குறிப்புகள், அதாவது நம்மளுடைய ஜாதக குறிப்புகளில், ஜாதக குறிப்புகள் தொடங்கும் போதே எப்படி தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா, கொல்லம் ஆண்டு, சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிற மாதிரி ஆண்டுகள் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. இதில் நான் எடுத்துக்கிட்ட முதல் எடுத்துக்கிட்ட தேடலுக்காக எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் வந்து வரலாறு படிச்சிருந்ததுனால எனக்கு இது தேடுறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருந்தது. அந்த வகையில் நான் தேடி கிடைத்த தகவல்களை தான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இதில் சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்றைக்கி எப்படி வந்து உலகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வை வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமோ, அதே மாதிரி தமிழக வரலாற்றை வந்து சாலிவாகனர்களுக்கு முன், சாலிவாகனர்களுக்கு பின் அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த சாலிவாகனர்களுடைய ஆண்டு தொடக்கம் எப்படி எப்போன்னு பார்த்தோம்னா, கிபி 73, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு 73 ஆண்டுகள் கழித்து சாலிவாகன ஆண்டு முதல் ஆண்டு தொடங்குது. இந்த ஆண்டை தொடங்கி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாதவாகன மன்னனான சதகர்ணி அப்படிங்கிறவர். அந்த சாதவாகன மன்னரான சதகர்ணி வடக்கு மத்திய, அதாவது ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியான மத்திய பிரதேசம், இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி அப்படிங்கிற நகரையும், தெற்கில் உள்ள நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் அப்படிங்கிற நகரத்தையும் வென்றதன் அடிப்படையில், அந்த வென்றதன் நினைவாக இந்த சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இந்த சாலிவாகனர்களுடைய அரசின் ஆட்சி காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட கிபி 73 தொடங்கக்கூடிய இந்த சாலிவாகன அரசு கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து நிலை பெற்று ஆட்சி புரியுது. இதில் கிபி 4ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த சாலிவாகன ஆட்சிக்குட்பட்ட பகுதியில், இன்றைய வடக்கு ஆந்திர பகுதியில் வாழ்ந்த ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் எழுதின ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூல் தான் முதல்ல ஒரு இந்த உலக அளவில் முதல்ல வானியல் கணிதம் தொடர்பான நூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. ஆரியப்பட்டர் வந்து இந்த கலையை எங்கிருந்து கற்றுக்கிட்டாரு, யார் இவருடைய குரு அப்படிங்கிற தேடெல்லாம் நம்ம வரலாற்று ஆய்வாளர்கள் நிறையவே செஞ்சுருக்காங்க. ஆனால் யாருமே வந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கு வரல. இந்த ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவர் தன்னுடைய 23 வயதுலேயே வந்து இந்த வானியல் தொடர்பான சாஸ்திர நூல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த 23 வயதில் அவர் எழுதுறதுக்கு இவருக்கு வழிகாட்டினவங்க யார், இவருடைய குருமார்கள் யார் அப்படிங்கிறத பற்றின தகவல்கள் இது வரைக்கும் தெளிவாக ஒருமித்த கருத்தாக இல்லை. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் இதை தனிப்பட்ட முறையில் எழுதலை, இவருக்கு குருமார்கள் இருந்து அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இவர் இதை எழுதினார் அப்படிங்கிற கருத்தை வந்து பொதுவாகவே எல்லாருமே, எல்லா வரலாற்று ஆய்வாளர்களுமே ஏற்றுக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கலை வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த சாலிவாகன ஆண்டு முறை அப்படிங்கிறதையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த கலையை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா, சாலிவாகன பேரரசு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு புது அரசு, தமிழ் வேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்தி தான் தமிழக பகுதிகளுக்குள்ளே அவங்க உள்ளே வர்றாங்க. அவங்களுடைய வழி வந்தவங்க தான் பல்லவர்கள் தான் வந்து சோழ பேரரசியை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ பல்லவர்களை வந்து மறுபடியும் வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய பேரரசாக உருவான ராஜராஜ சோழன் காலத்தில் கூட இந்த சாலிவாகன ஆண்டு முறையை எதிர்த்து எந்த ஒரு பதிவும் செய்யப்படலை அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதற்கப்புறம் வந்த பாண்டியர்களும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாலிவாகன ஆண்டு முறையை வந்து பயன்படுத்தக்கூடாது, இது கணிய குறிப்புகள் இருக்கக்கூடாது, தடையோ இல்லை அதற்கான எதிர்ப்பையோ அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய தனி ஆய்வு தான். அதை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், அது பின்னாடி நம்ம வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பற்றி பேசுவோம்.
இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய ஆண்டு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம் ஆண்டு அப்படிங்கிறது. இந்த கொல்லம் ஆண்டு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தற்காலத்தில் வந்து கேரளான்னு நம்ம சொல்கிற மாநிலத்தில் கொல்லம் பகுதியை ஆட்சி செய்து வந்த உதயமார்த்தாண்டவர்மா அப்படிங்கிறவர் தான் தொடங்குறாரு. இந்த உதயமார்த்தாண்டவர்மா வந்து இந்த ஆண்டு முறையை தொடங்கிய காலம் வந்து கிபி 825 ஆண்டு, அதாவது கிபி 825 வந்து கொல்லம் ஆண்டினுடைய முதல் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி தொடங்குறாங்க. இந்த முறையை வழக்கில் கொண்டு வந்தது, பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது உதயமார்த்தாண்டவர்மாவாக இருந்தாலும், இதை வடிவமைச்சு பயன்பாட்டில் கொண்டு வர மூல காரணமாக இருந்தது கேரளாவில் பிறந்து காஞ்சிபுரத்தில் வந்து குடியமர்ந்து பல சமய மாற்றங்களை முன்னெடுத்த ஆதிசங்கரர் தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தகவல். இந்த ஆதிசங்கரர் மறைந்த ஆண்டு கிபி 824. கிபி 824 அவர் மறைந்ததை நினைவாக வச்சு தான் கொல்லம் ஆண்டின் தொடக்கமாக வந்து உதயமார்த்தாண்டவர்மா வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த இரண்டு வரலாற்றையும் நம்ம தேடி பார்க்கும்போது என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, சாலிவாகன ஆண்டாக இருந்தாலும் கொல்லம் ஆண்டாக இருந்தாலும் இரண்டுமே அறிவியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆங்கில வழி நாள்காட்டிகள் கூட அறிவியல் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டுச்சா அப்படிங்குன்னு பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தாக இருக்குது. அதே அடிப்படையில் தான் வந்து சாலிவாகன ஆண்டும் சரி கொல்லம் ஆண்டும் சரி அறிவியல் அடிப்படையில் உருவாக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். இப்போ நான் சொன்ன அந்த ஆரியப்பட்டர் எழுதின ஆரிய சித்தாந்தம்ங்கிற நூல் வந்து தமிழ் மொழியில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போது தமிழ் மொழியில் இந்த கலையை குறித்து எழுதப்பட்ட முதல் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 10 எழுதப்பட்டிருக்கு. இந்த நூலை எழுதினவர் உபேந்திர ஆச்சாரி அப்படிங்கிறவர். இந்த நூல் வந்து தமிழ் நூல்னு சொன்னாலும் இந்த நூல் எடுத்து படித்து பார்த்தோம்னா தமிழ் சொற்களை விட பிறமொழி சொற்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆரியப்பட்டர் எழுதுனா ஆரிய சித்தாந்தம் தான் அப்படியே வந்து தமிழாக்கம் பண்ணுறங்கிற பேரில் பிறமொழி சொற்களை கலந்து தமிழையும் கலந்து எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதை நான் படித்தப்போ எனக்கு புரிஞ்சது. இந்த ஜோதிட வரலாற்றில் காஞ்சிபுரம் அப்படிங்கிற நம்ம தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியான காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்தினுடைய பங்கு வந்து பெரும் பங்கு. ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியப்பட்டர் எழுதிய ஆரிய சித்தாந்தத்துக்கு பெரும் உதவியாக இருந்த சாலிவாகன பேரரசு சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிறத தொடங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி நகர வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தான் தொடங்குறாங்க. இரண்டாவது கொல்லம் ஆண்டு அப்படிங்கிற ஒரு ஆண்டு முறையை தொடங்குறதுக்கு மூல காரணமாக இருந்த ஆதிசங்கரர் அப்படிங்கிறவரும் காஞ்சிபுரத்தில் தான் வந்து தங்கி சமய மாற்றங்களை பற்றி பேசுகிறாரு, அத்வைத முறைகளை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறாரு. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையை குறித்து எழுதின முதல் தமிழ் நூல்னு சொல்லப்படக்கூடிய சினேந்திர மாலையை எழுதின உபேந்திர ஆச்சாரிங்கிறவரும் வாழ்ந்த பகுதி வந்து காஞ்சிபுரம் தான். இன்றைக்கு வரைக்கும் தமிழக கோவில்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறதும் இன்றைக்கு வரைக்கும் காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து தான் கணிக்கப்படுகிறது. இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிவாகனர்கள் வீழ்ந்த பின்னாடி அவங்களுடைய வழிவந்த பல்லவர்களுடைய ஆளுமையில் இருந்த தலைநகரம் தான் காஞ்சிபுரம் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது, இந்த வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது அறிவியல் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது பெரும்பாலானோரோட கருத்து. இன்றைக்கி ஜோதிடம் பார்க்கக்கூடிய யாருமே வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தனி மனித கணியத்துக்கு பயன்படுத்துறதில்ல, தனி மனிதனுடைய வாழ்க்கையை கணிக்கிறதுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறதில்ல. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இந்த பஞ்சாங்கம் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் வந்து அனைத்து செயல்முறைகளும் செய்யப்படுது. ஏன் யாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்து ஏன் தமிழக கோவில்களில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் விடை தெரியா விளங்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆரியப்பட்டர் எழுதுன ஆரிய சித்தாந்தம் என்னும் நூலாக இருந்தாலும் சரி, உபேந்திர ஆச்சாரி எழுதிய சினேந்திர மாலைங்கிற நூலாக இருந்தாலும் சரி, இந்த நூலில் இரண்டுலேயுமே வந்து ஒரு தெளிவான கணிப்பு முறைகள், அதாவது ஒருத்தருடைய எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு ஒரு தெளிவான எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாத மாதிரியான இந்த நூல்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். வானியல் குறிப்புகள் வேணால் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வானியல் குறிப்புகளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தெளிவான கருத்துக்களோடு இந்த நூல்கள் இருக்கா அப்படிங்கிறதும் வந்து பெரிய ஐயப்பாடு தான். ஆனாலும் இந்த நூலை அடிப்படையாக வச்சு இதுக்கு பின்னாடி வந்தவங்க, அதாவது இவங்களுடைய வழி வந்த பல்லவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த சோழர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த பாண்டியர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த நாயக்க பேரரசர்களாக இருக்கட்டும்,
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை அடிப்படையாக வச்சு அந்தந்த காலத்தில் வாழ்ந்த இந்த கணிய அறிஞர்கள், அதாவது ஜோதிட அறிஞர்கள்னு சொல்லிக்கிறவங்க, அவங்களுக்கு தோணுனதை தகவல்களை, அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை இந்த இதை இந்த நூலை அடிப்படையாக வச்சு இதோட சேர்ந்து பின்பற்றி எழுதியிருக்கிறாங்க. நான் படித்து பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த நூல்கள் எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குதே தவிர, ஒரு தெளிவான மனநிலையை, ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த நூல்கள் கொடுக்குற மாதிரி இல்லை. அதுதான் ஒரு பெரிய மன வருத்தமே இதில். இது அந்த கலை வந்து ஒரு போலியான கலையோ, இதில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அனைத்துமே போலியோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர வேண்டிய சூழல் தான் வந்துச்சு. அதாவது நான் இந்த கலையை கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 4-5 ஆண்டுகள் முடிந்த பின்னாடி, இந்த கலை வந்து ஒரு போலியான கலை, இது வந்து இதில் வந்து ஒரு அறிவியல் அடிப்படையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு முதல்ல மனதில் வந்தது. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தப்போ, இந்த கொல்லம் ஆண்டு, சாலிவாகன ஆண்டு அப்படிங்கிறத போல் களி ஆண்டு அப்படிங்கிற ஒரு ஆண்டு முறையையும் நான் ஒரு கணிய குறிப்பில் பார்த்தேன். அந்த களி ஆண்டு அப்படிங்கிறத பற்றி தேட தொடங்கினோன்னே என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து 4 யுகம், லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி வரலாறு ரொம்ப நீண்டுக்கிட்டே போச்சு. அதை படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த வரலாறு வந்து, இந்த களியாண்டுடைய வரலாறு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தோணல் எனக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இது படிக்கும்போது இது வந்து ஏதோ ஒரு கதை போல தான், ஒரு அமானுஷ கதை எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரியான கதை போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அதனால் இந்த களியாண்டு குறித்த தகவல்கள் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களில், பழைய இலக்கியங்களில் இருக்குதா அப்படிங்கிறத நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிணறு வெட்ட பூதங்கிளம்பிய கதையாக கிமு 3ஆம் நூற்றாண்டு, அதாவது ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவர் வானியல் சாஸ்திரம் தொடர்பாக எழுதின நூல் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதற்கு 700-750 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களில், இது நம்ம சங்ககால இலக்கியங்களில், வானியல் குறித்த தெளிவான விளக்கம் இருக்குது. அதாவது ஆரியப்பட்டர் போல ஒரு குழப்பமான ஒரு முறைகள்லாம் இல்லாமல், எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் உள்ளதுன்னு சொன்னாங்களோ, அதுபோல் இந்த வான்வெளியில் உள்ள அனைத்து தகவல்களையும் நம்ம புவியில் உள்ள அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து நம்ம இலக்கியங்களில் நிறைய குறிப்புகள் வந்து நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த புரிதலுக்கு பின்னாடி தான் நான் 4-5 ஆண்டுகளாக கற்றுக்கிட்டு வந்த ஜோதிடம்ங்கிற கலை வந்து வேற்று மொழியில் இருக்குது, நமக்கு வந்து அந்த மொழி புரியலை, அதனால தான் வந்து அதை நம்ம அறிவியல் அடிப்படையில் இல்லாததுன்னு நம்ம கருதுகிறோம். இந்த ஜோதிடம்ங்கிற கலை வந்து தமிழர்கள்கிட்ட கணியம் அப்படிங்கிற பெயரில் தமிழர்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த இலக்கிய குறிப்புகளை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கணியம் அப்படிங்கிற கலை தான் வந்து பிற்காலத்தில் வந்து ஜோதிடம் அப்படிங்கிற கலையாக மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நான் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் உணர்ந்ததை உங்களோடு அடுத்தடுத்து வரும் காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன். பல அரிய தகவல்களுடன் அடுத்த காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து எங்கள் காணொலிகளை பார்ப்பதற்கு எங்களுடைய பக்கத்தை விருப்பம் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.